தெலுங்கு ஆடியோ விழாவில் கெத்து காட்டிய தளபதி அதிர வைத்த ரசிகர்கள். தமிழ் திரையுலகில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் என்ற வெற்றி படத்தை இயக்கியதன் மூலம் பிரபலம் அடைந்தார். இதையடுத்து இவர் இயக்கத்தில் வெளியான கைதி படமும் வெற்றி பெற்றது. இந்த இரண்டு வெற்றிக்கும் பின்னர் மூன்றாவதாக தளபதி விஜயின் படத்தை இயக்கும் வாய்ப்பு இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கு கிடைத்தது. பிகில் திரைப்படத்தையே இயக்குனர் அட்லி பான் இந்தியா படமாக வெளியிட திட்டமிட்டிருந்தார். ஆனால் டப்பிங் பணிகளை செய்ய நேரம் இல்லாததால் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு பிகில் திரைப்படத்தை பான் இந்தியா திரைப்படமாக ரிலீஸ் செய்ய முடியவில்லை. கொரோனா காரணமாக மாஸ்டர் ரிலீஸ் தள்ளி போன நிலையில் இந்திய மொழிகளில் பான் இந்தியா படமாக மாஸ்டர் வெளியாக இருக்கு. இதனால் இந்திய சினிமாவை எதிர்பார்க்கும் திரைப்படங்களில் மாஸ்டர் படமும் ஒன்றாக மாறியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் திரையரங்குகளில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி என்ற உத்தரவு பிறப்பித்ததை படக்குழுவினர் உச்ச சந்தோஷத்தில் இருந்தனர். இதனால் ரிலீஸ் வேலையை விறுவிறுப்பாக செய்து வந்த படக்குழுவினருக்கு 50% தான் அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதை விசாரித்த நீதிபதிகள் வருகின்ற ஜனவரி 11 வரை தமிழ்நாட்டில் 50% பார்வையாளர்களுடன் மட்டுமே தியேட்டர்கள் செயல்பட வேண்டும் எனவும் திங்கட்கிழமை மத்திய அரசுடன் பேசி அடுத்த கட்ட அறிவிப்பை வெளியிடும் எனவும் தெரிவித்திருக்காங்க. என்ன நடந்தாலும் ஜனவரி 13 ரிலீஸ் ஆக வேண்டும் என முழு மூச்சுடன் வேலை செய்கிறாராம் தயாரிப்பாளர். விஜய் படங்களுக்கு முதலில் எதிர்ப்பு வருவதும் பின்னர் அடங்கி போவதும் வழக்கம்தானே என்கிறார்கள் ரசிகர்கள். தற்போது தெலுங்கிலும் தளபதி விஜய்க்கு மார்க்கெட் உருவாகியிருக்கு. கடைசியாக வெளியான படங்கள் அங்கு நல்ல வசூலை பெற்றுள்ளதால் தெலுங்கில் விஜய் படத்தை வெளியிட அதிக போட்டி நிலவிட்டிருக்கு. மாஸ்டர் படத்தின் டீசர் ப்ரமோக்கள் தெலுங்கில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது ஆடியோ விழாவை பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க. இதில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த படத்தை வாங்கி வெளியிடும் மகேஷ் இந்த விழாவில் பேசியபொழுது, மாஸ்டர் படத்தை பார்த்துவிட்டேன், தளபதி விஜயின் படங்களிலேயே இந்த படம் பெஸ்டாக இருக்கும் என கூறியிருக்காரு. இந்த விழாவில் லோகேஷ் பேசியதாவது, சமீபத்தில் தான் படத்தின் முழு பேக்ரவுண்ட் இசையுடன் பார்த்தேன், அனிருத் படத்தை வேற லெவலுக்கு கொண்டு சென்றுள்ளார், அவருக்கு மிக்க நன்றி என தெரிவித்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் அனிருத் சாந்தனு இருவரும் பாத்திகமிங் பாடலுக்கு மேடையில் நடனமாடியிருந்தாங்க. அதற்கு ரசிகர்கள் மத்தியில் சம வரவேற்பும் இருந்தது. இதற்கிடையே மாஸ்டர் படத்தின் சென்சார் சான்று வெளியாகி வைரல் ஆகிருக்கு. மாஸ்டருக்கு யுஏ சான்று கிடைத்திருக்கு. படம் 178 நிமிடங்கள் 35 நொடிகள் ஓடுமாம். சுமார் 3 மணி நேரம் விஜய் சேதுபதியை பெரிய திரையில் பார்த்து ரசிக்கலாம். நெய்வேலியில் படப்பிடிப்பு நடந்தபோது விஜய் தன் ரசிகர்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட செல்ஃபியை படத்தின் கடைசியில் சேர்த்திருக்காராம் லோகேஷ் கனகராஜ். சாதனை படைத்த அந்த செல்ஃபி நிச்சயம் விஜய் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும். மாஸ்டர் படத்தை பெறும் பொங்கலுக்கு தியேட்டர்களில் பார்க்க தளபதி ரசிகர்கள் மரண வெயிட்டிங் என்பதும் குறிப்பிடத்தக்கது.